ஹாய் டூட்ஸ், ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன், அனலிஸ்ட். இல்லை இல்லை இல்லை, எக்ஸ்பர்ட். இல்லை இல்லை இல்லை, அட்வைசர். ஓகே, வேண்டாங்க. உங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷனாக இருக்க தான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வரணும், அதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். 8 வருஷமாக 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸில் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கிறோம். நல்ல கல்லூரிகளை மட்டும் தான் சுட்டி காட்டியிருக்கிறோம். நல்ல பிரான்ச்சலும் அதை தான் சுட்டி காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் செய்யறதுக்காக யாருக்கிட்டையும் எப்பவும் நம்ம 100 ரூபா கூட காசு வாங்கினதில்லை, இனியும் வாங்க போகிறது இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, யாரா நீ? அவ்வளோ நல்லவனா? நீங்கள் கேட்கலாம். ஸோ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தாண்டி, நம்ம படித்த நம்மளை வளர்த்துவிட்ட அந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இதை தாண்டி யூடியூப்ல எனக்கு வருமானம் வருது, நான் நிறைய இடத்துல கை நீட்டி காசு வாங்கிட்டேன் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும், நான் படித்ததுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு வேலையும் அதுக்கு தகுந்த ஒரு சம்பளமும் நான் வாங்கிட்டுருக்கிறேன். அதை தாண்டி நம்ம சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் நம்ம இந்த யூடியூப் குறிப்பாக இந்த யூடியூப்பை பொறுத்தவரை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் இல்லாமல், ஒரு டைலமாவும் இல்லாமல், ஒரு பயாசிங்கும் இல்லாமல், இந்த காலேஜை தூக்கி சொன்னால் நமக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க, இந்த காலேஜை கொஞ்சம் இறக்கி வைக்கலாம், நம்மளை வந்து யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, இந்த காலேஜ் நம்ம போய் ஜாயின் பண்ண நிறைய சீட் அட்மிட் பண்ணிடலாம், இந்த காலேஜ் சேர்ந்து போனோம்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். எந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சாலும் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அந்த தொழில் தர்மம் அப்படிங்கிறது. அதை தாண்டி சமுதாயத்துக்கு அப்படின்னு வரும்போது நல்ல விஷயங்களை பண்ணணும். நம்ம வீடியோவை ஏற்கனவே பார்த்தவங்க, நம்மக்கிட்ட அட்வைஸ் வாங்கினவங்க, இன்றைக்கி படித்து முடித்து நிறைய இடத்துல வேலைக்கும் போயிருக்கிறாங்க, இன்றைக்கும் நம்மளை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, நல்லா இருங்க சார், எப்படி இருக்கு சார் கேட்குறாங்கன்னா, அதுதான் நம்ம சேனலுடைய அந்த அவுட்கம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 2 நாளாக எனக்கு வந்து கால் மேலே கால். என்ன அப்படின்னா, 2,00,000 பேர் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களாமே, நிறைய லே ஆஃப் ஆகுதாமே, இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஊற்றி மூட போகிறாங்களாமே, கம்ப்யூட்டர்லாம் வேலையே கிடைக்காதாமே, இந்த கம்பெனியில் வேலையிலேருந்து ஆள தூக்குறோம், அந்த கம்பெனியில் வேலையிலேருந்து ஆள தூக்குறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரிப்போர்ட்ஸும் நம்மளும் படிக்கிறோம். பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உடனே ஐடி வந்து டவுன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த சில நிகழ்வுகள் வந்து அதிகபட்ச ஆட்களை எடுத்துட்டாங்க, அது ஒரு பக்கம். அப்படி எடுக்கும்பொழுது அந்த கொரோனா டைமில் படித்த மாணவர்களும் சரி, அதுக்கு முன்பாக படித்த மாணவருடைய அந்த தரம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்த அளவில் இல்லை. இன்னமும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேனே, கடந்த 10 ஆண்டு காலமாக படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள், அது யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெயின்டு ரோபோட் அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்களா அப்படின்னா, ஒட்டு மொத்தமான எல்லாரையும் குறை சொல்லலை, பெரும்பாலான பேர் இப்படி தான் படிச்சுட்டுருக்குறாங்க. இந்த அடிப்படையில் அதிகபட்சம் இந்தியாவும் என்னென்னா, சர்வீஸ் செக்டார் பேஸ்டாகவே நம்மளை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எப்போ? கடந்த 10 வருஷத்துலேருந்து 15 வருஷமாகவே. இன்றைக்கி நிறைய காலேஜஸில் என்ன நடக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் பேஸ்ட் அப்படிங்கிறது தான் போகுதே தவிர, லேர்னிங் பேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது. நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா, தேவையானதை படிச்சிருந்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கை தகுந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கை தகுந்த ஸ்கில்ல படிச்சிருந்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வேலையிலேருந்து வெளியில் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஒரு கம்பெனி வெளியிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்கிறத நம்ம ஹைலைட்டாக பேசுகிறோம். நான் இன்னொரு பக்கம் யோசிக்க சொல்கிறேன், அதே கம்பெனியில் இன்றைக்கும் வேலையை ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம ஏன் யோசிக்கிறதுல? ஒரு கம்பெனி உதாரணத்துக்கு அமேசான் எடுத்துக்கலாம், இல்லை கூகுள் எடுத்துக்கலாம். கூகுள் என்ன ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திண்டுக்கல் போட்டு பூட்டிட்டா போயிட்டாங்க? இல்லை இல்லை, அமேசான் அப்படி ஒன்றும் பண்ணல. இல்லை, இன்னும் பெரிய பெரிய டான் கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. லேயாக கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? யார் வந்து அந்த கம்பெனியுடைய எதிர்பார்ப்புக்கு சரியாக இல்லையோ, யார் கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு சரியாக ஈடுபடுத்து போக முடியலையோ, யாருக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரின ஸ்கில் இல்லையோ, யாராலெல்லாம் கம்பெனியில் இருந்து ஓட்ட முடியாதோ, அவங்களால தான் தூக்குறாங்களே தவிர, மற்றபடி இன்னொரு விஷயம் நடக்கலாம். சில கம்பெனிகளில் சில பாலிடிக்ஸ் இருக்கும். எப்போவுமே அந்த பாஸுக்கு ஒத்து போகிறவங்களாம் நல்லவங்க, பாஸுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாக போகிறவங்க கெட்டவங்க, இதுவும் இருக்கும். அது ஒரு சதவீதம் இருக்கட்டும். அதனால் கூட சில பேர் வந்து மேலே வராமல் வெளியில் அனுப்பப்பட்டு இருக்கலாம். அந்த உள்நாட்டு அரசியல் சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மூலயமாகவும் எல்லா கம்பெனியும் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் வரலாம். ஒட்டு மொத்தமாக ஒரு கம்பெனியில் வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுக்காக வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சமுதாய தேடல் இன்னைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த வளர்ந்ததுக்கு ஈக்குவலண்டான ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்ஸ், அதை தான் சொல்கிறோம். யூடியூப்ல பேசிட்டு இருக்கிற நானாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்க யாருக்குமே இன்னும் சொல்ல போனால் சரியான ஃபண்டமெண்டல் பைத்தான் கூட சரியாக பண்ண தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங்கே தெரியாமல், இதில் பைத்தான் சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குது, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சும்மா இன்டர்நெட்டில் பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போகலாமே தவிர,
புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன தேவை, எப்படி ட்ரெயின் பண்ண அவன் கரெக்டாக வருவான், இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கல்லூரி செயல்படுகின்ற போது அவன் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரான். இதுலேயும் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு இருக்கும்பொழுது தானாகவே சுயமாக அவன் கற்றுக்கிறதுக்கும் தலையில் கொட்டி கொட்டி உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கட்டி கொட்டி கொட்டி படிக்க வச்சா ஸ்ட்ரெஸ்ல படிப்பான், ப்ரெஷரில் படிப்பான், படித்ததை உடனே மறந்துடுவான். ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது, ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படித்ததை அடுத்த 20 நிமிஷத்தில் மறந்துருப்பீங்க. அதுதான் மனுஷன் மூலோடைய இயற்கை. அதை திரும்பி 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 பண்ணும்போது தான் அது வந்து நம்ம மனசில் நின்று அந்நாளைக்கு அது மேலே க்ரியேட்டிவிட்டியாக மாறி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சில ஸ்ட்ராட்டிக்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா சுரேஷ் கதை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லே ஆஃப் ஆகிறத வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக ஐடியே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா தரப்பு இன்ஜினியரிங் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்திய சந்தையில் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. ரெனியூவல் எனர்ஜி, சோலார், எ வெஹிக்கிள் அது மாதிரிலாம் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. ட்ரோனு, ட்ரோன் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் காரிடார், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்ஸ் இதெல்லாம் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இது சார்ந்த படிப்புகளை படிக்கின்ற பொழுது இந்தியாவில் அடுத்த கட்ட இதில் வந்து நகரங்களில் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு நான் ஆட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்கள் சரியாக கிடைக்கலங்கிறது தான் ஒரு கம்பெனியுடைய அடுத்தப்பட்ட புலம்பலே தவிர, ஆட்களே வந்து எனக்கு நிறைய ஆள் எடுத்துகிட்டேன், எனக்கு யாருமே என்ன வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எந்த கம்பெனி இங்கே சொல்கிறதில்ல. மேபி சம்பளத்தில் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் தவிர வேலையே இல்லை அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி வே ஆஃப் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிலையும் ஆட்கள் குறைப்பு நடக்கக்கூடிய அந்த கம்பெனிலையும் சில பேர் வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நம்ம ஏன் அந்த சில பேராக இருக்கக்கூடாது? நம்ம ஏன் அந்த தகுதியை வளர்க்கக்கூடாது? ஏன் அந்த தகுதியை வளர்க்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நம்ம போய் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து ஃபோன் பேசி கூப்பிட்டு அட்மிஷன் போடுற கல்லூரிகளோ, வாங்க சீட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுற கல்லூரிகளோ, இந்த கல்லூரிகள் அப்படி இந்த கல்லூரிகள் எப்படின்னு சொல்லி அதாவது இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன சொல்லலாங்க, ஒரு கன்சல்டண்ட்டு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ்லேயோ நம்ம மயங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்து முடிவு பண்ணுவீங்க. இங்கே எல்லாமே நம்மளுடைய செல்ஃப், நம்ம என்ன படிக்கிறோம், நமக்கு என்ன பிடிக்குது, நம்ம எப்படி சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். எல்லாரும் சொன்னாங்க ஆர்டிஃபிஷியல் தான் இனிமேல் சூப்பர், அதனால் நான் ஆர்டிஃபிஷியல் தான் படிக்க போகிறேன்னு சம்மந்தமே இல்லாமல் நிறைய பப்ளிக், நிறைய பேரண்ட்ஸ் யாரை கேட்டாலும் இது வேணும் அது வேணும்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக அது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் படிக்க தான் சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபியூச்சர் இருக்கானே இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபியூச்சர் இருக்கானே இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர் இருக்குன்னா இருக்குது, எலக்ட்ரிக்கலுக்கு இருக்குது, மெக்கானிக்கலுக்கு இருக்குது, சிவிலுக்கு இருக்குது, திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறோம். இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயோ ஒரு இடத்துல லே ஆஃப் ஆயிடுச்சு அதனால் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இன் ஜென்ரல் பிளேஸ்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறது வேணால் நம்ம சொல்லலாம். கடந்த ஆண்டுகளை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னமும் பிளேஸ்மெண்ட்ஸ் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் டெக்னாலஜியை நோக்கி ஈடு கொடுக்குற மாதிரி சர்வீஸ் செக்டார் கம்பெனிஸ்னால மேலே வர முடியல. ஏன்னா இந்த ஏஐ போன்ற அந்த ஒரு ஏஐ போன்ற அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மனிதர்கள் செய்யக்கூடிய சில வேலைகளை வந்து ஏஐ குறைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து உண்மைதான். ஆனால் அந்த ஏஐ அப்படிங்கிற விஷயத்தையே, அந்த ஒரு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையே, ஒரு ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டுங்கிறதே, அந்த ஏஐ ரன் பண்ணுறதே இந்த மனித மூளை தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ மனித மூளைக்கு மிஞ்சினே ஒரு விஷயம் ஒரு மிஷின் ஓவர்டேக் பண்ணுமானா, கட்டாயம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதை நோக்கி ஒரு புரிதலோடு நம்ம படிக்கணும், அதுக்கு நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி நெக்ஸ்டோடனே சிலபஸ், அதாவது ஏஐ தாண்டி ஜென்ரேட்டிவ் ஏஐ தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து நமக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே நம்ம இன்னும் கேட்காத சில வார்த்தைகள் கூட இன்னமும் இருக்க தான் செய்யுது. அதை நோக்கி பல கல்லூரிகள் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான கல்லூரிகள் ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு, நாங்கள் அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகணும், எப்படி படிக்கணும் அப்படி டவுட் இருந்ததுன்னா 9500-6800-4 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. தொடர்ந்து பேசும் மனிதர்கள் கூட சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.